தீவிரவாதிகளை கையாளுவதில் இந்திய ராணுவம் சிறப்பாக செயற்பட்டும் இதற்காக புதிய யுத்திகளை மேற்கொண்டும் வருகிறது அவ்வாறு இந்தியா மேற்கொள்ளும் யுத்திகள் என்ன என்பது பற்றிய விளக்கங்களை இன்றைய ஆய்வின் தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம் சீனா பாகிஸ்தான் இடையான கூட்டு இந்தியாவை பொறுத்தவரை மிகப்பெரிய அச்சுறுத்தலாகவே இருக்கும் என்பது ஏற்கனவே ஆராயப்பட்ட விடயம் இந்த நோக்கத்தில் பாகிஸ்தான் ஆதரவு தீவிரவாதிகள் ஒருபுறம் காஷ்மீர் பிரதேசத்துக்குள் ஊடுருவி பொதுமக்கள் மீது தாக்குதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதால் இந்திய ராணுவத்திற்கு தினமொரு வேலை என்பது போல் தீவிரவாதிகளுடன் போராடும் நிலை ஏற்பட்டுள்ளது தீவிரவாதிகளை கையாளுவதில் இந்திய ராணுவம் சிறப்பாக செயற்படுவதும் இதற்கு புதிய யுத்திகளை கையாளுவதும் பாராட்டத்தக்க விடயமாக உள்ளதோடு சில சமயங்களில் ஆச்சரியப்படும் விதத்திலும் திறமைகளை வெளிக்காட்டி வருகின்றன கடந்த நாட்களில் தொடர்ந்து பல தீவிரவாதிகள் கொல்லப்பட்டும் கைது செய்யப்பட்டும் உள்ளனர் இதற்கு மேலதிகமாக தீவிரவாதிகள் அடிக்கடி இந்திய எல்லைக்குள் ட்ரோன்களை அனுப்பி வருவதால் அதனை தாக்கி அளிக்கவும் இந்தியா ஆயுதங்களை அபிவிருத்தி செய்து வருகிறது வெளிப்படையாக பார்க்கும் போது இவை அனைத்தும் ராணுவத்தின் முன்னேற்றமான நிலையை காட்டினாலும் கூட பின் குளத்தில் கவனிக்கப்பட வேண்டிய விடயங்களும் இங்குள்ளன குறிப்பாக சீனாவின் செயற்பாடுகள் இந்தியா எல்லையில் தீவிரவாதிகளுடன் போராடுவதற்காக ராணுவத்தினை பயன்படுத்தி வரும் நிலையில் சீனாவோ அதன் எல்லை மீறல் மற்றும் ஊடுருவல் நடவடிக்கைகளை கைவிடுவதாக இல்லை சீன வீரர்கள் இந்திய எல்லைக்குள் நுழைவதும் இருதரப்பினாலும் ராணுவம் நீக்கப்பட்ட பகுதி என்று அறிவிக்கப்பட்ட பகுதிகளில் ராணுவ நடவடிக்கைகளை மேற்கொள்வதும் என்று மிக மோசமான முறையில் எல்லை ஒப்பந்தங்களை மீறி வருகின்றன இரண்டு நாடுகளுக்கும் இடையே நீள்கின்ற மூவாயிரத்தி நானூற்றி எண்பத்தி எட்டு கிலோமீட்டர் எல்லைக்கோட்டு பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் ராணுவ வீரர்கள் அடிக்கடி கை கலப்பில் ஈடுபடும் நிகழ்வுகளும் அறியப்பட்டுள்ளன இவ்வாறாக கடந்த வாரம் கிழக்கு பகுதியில் சீன வீரர்கள் இந்திய ராணுவ வீரர்களுடன் சிறு சண்டை ஒன்றில் ஈடுபட்டிருந்ததாக தகவல்கள் அறியப்பட்டுள்ளது இந்த நேரடி மோதல்கள் இரண்டு தரப்பு ராணுவ தளபதிகளின் பேச்சுவார்த்தைகளின் பின்னர் முடிவுக்கு வந்துள்ளன எவ்வாறாயினும் நியூஸ் பதினெட்டு ஊடகத்தின் அறிக்கையின்படி இருநூறு சீன ராணுவ வீரர்கள் இந்திய எல்லைக்குள் தீவத்தூடாக ஊடுருவியிருந்ததாகவும் இதன் பின் சில சீன வீரர்களை இந்திய ராணுவம் கைது செய்து தடுப்பு காவலில் வைத்திருந்து விடுதலை செய்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஒரு வருடத்திற்கு மேலாக நீளும் எல்லைப்படை நிறுத்தத்தில் இரண்டு தரப்பும் ராணுவ வீரர்களையும் ஆயுதங்களையும் குவித்துள்ளதோடு அவற்றை காலத்திற்கு காலம் மேம்படுத்தும் நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகின்றன ஒரு பக்கம் தள பகுதிகள் மட்டத்தில் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளும் படைகள் பின்வாங்குவது தொடர்பில் தொடர்ந்து நடைபெற்று வந்தாலும் மறுபுறத்தில் படைகள் ஊடுருவதும் இவ்வாறான கை கலப்புகளும் ஆயுத மேம்பாடுகளும் இந்த யுத்தம் அண்மையில் முடிவுக்கு வராது என்பதை எடுத்து காட்டுகின்றன இவ்வாறான நிலைமை மோசமடைந்து வருகின்ற நிலையிலே யுத்தம் ஏற்படுமாக இருந்தால் இதில் சேதாரம் யார் பக்கம் அதிகமாக இருக்கும் அல்லது வெற்றி தோல்விகள் எந்த பக்கங்கள் சாரும் என்பது ஆராய்ந்து பார்க்கப்பட வேண்டிய விடயமாக உள்ளது காரணம் இந்தியாவின் பகை நாடுகளான பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் சீனாவுடன் நெருக்கமாக இணைந்துள்ளன எனவே ஊடுருவல் நடவடிக்கைகளில் சீனா வெற்றியடையுமாக இருந்தால் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் மற்றும் பாகிஸ்தான் ராணுவம் போன்றவை இந்தியாவுக்குள் ஊடுருவ கனப்பொழுது போதுமானதாக இருக்கும் என்று கூற முடியும் கடந்த செப்டம்பர் ஆறாம் திகதி பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளதன்படி இந்த வருடம் முழுதும் எல்லையில் இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி எட்டு மீறுகை தாக்கல்களை இந்திய ராணுவம் மேற்கொண்டுள்ளதாக கூறியுள்ளது அதேவேளை இந்திய தரப்பு கூறியுள்ளதன் படி பதினான்கு தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக அறியப்பட்டுள்ளது தொகைகள் என்னவாக இருந்தாலும் இங்கே நோக்கப்பட வேண்டிய விடயம் இந்திய எல்லைகள் அதிக அச்சுறுத்தலின் கீழ் உள்ளன என்பது இனிவரும் காலங்களில் இரண்டு தரப்பு போர் தொடர்பான எச்சரிக்கைகள் அவசியமாகின்றன அதாவது பாகிஸ்தான் எல்லை மற்றும் சீன எல்லையில் ஒரே கால ஏற்படக்கூடிய தாக்குதல்கள் அல்லது இரண்டு தரப்பும் இணைந்து மேற்கொள்ளக்கூடிய தாக்குதல்களை எதிர்கொள்ளுதல் ஆனால் சில இந்திய ராணுவ அதிகாரிகளின் கருத்துப்படி பாதுகாப்பு கொள்வனவு விடயங்களில் அரசாங்கம் உறுதியாக இருந்தாலும் இந்த இருதரப்பு போர் முறை குறித்து இன்னமும் போதிய எச்சரிக்கை அடையவில்லை இந்திய ராணுவ தளபதி எம் எம் இது குறித்து ஜனவரி மாதத்திலேயே எச்சரிக்கை விடுத்துள்ளார் அவர் குறிப்பிடும் போது ராணுவம் மற்றும் ராணுவமல்லாத துறைகளில் பாகிஸ்தான் சீனா உறவுகள் அதிகரித்து வருகின்றன எனவே இருதரப்பு போரினை எதிர்கொள்ள வேண்டிய நிலை இந்தியாவிற்கு ஏற்படலாம் என்று கூறியுள்ளார் ஆனால் இதனை எதிர்கொள்ள இந்திய படைகள் ஆயுத அபிவிருத்திகளை மேம்படுத்தி வருகின்ற போதும் தற்போதுள்ள நிலையில் உடனடியாக ஏற்படக்கூடிய தாக்குதல்களை எதிர்கொள்ளும் திறன் குறைவாகவே உள்ளது இந்திய முன்னாள் ராணுவ வீரரும் தற்போதைய ஊடகவியலாளருமான சுஷாந்த் சிங் இது தொடர்பாக கூறும் போது தற்போது இந்திய எல்லையில் இருபது நாட்கள் வரை தாக்கு பிடிக்கக்கூடிய ஆயுதங்களே காணப்படுகின்றன ஆதாரத்தில் அரசாங்க அறிக்கைகளின் ஆதாரத்தில் அவர் கூறும்போது இவற்றில் சில பாவனைக்கு உகந்த நிலையில் இல்லை எனவும் தீவிரமாக இரண்டு பக்க தாக்குதல்கள் நடைபெற்றால் இவை பத்து நாட்களுக்கு மாத்திரமே பிடிக்க போதுமானவையாக இருக்கும் என்றும் கூறியுள்ளார் இருதரப்பு போரினை எதிர்கொள்ள வேண்டுமாக இருந்தால் இந்தியாவிடம் நாற்பத்தி இரண்டு இருக்க வேண்டும் என்று முன்னாள் வான்படை பிரதானி தி டனோவா கூறியுள்ளார் ஆனால் தற்போதைய தளபதி வி சவுந்தாரியின் கருத்துப்படி அடுத்த பத்து பதினைந்து ஆண்டுகள் வரையில் இந்தியாவின் படைகள் தேவையான நாற்பத்தி இரண்டு ஸ்கோட்ரன்களை பெற முடியாது எனவும் முப்பத்தி ஐந்து மாத்திரமே செயற்பட முடியும் என்றும் கூறியுள்ளார் எனவே பொதுவாக சீனா பாகிஸ்தான் இரண்டு தரப்பையும் சமாளிக்க ஆயுதங்களையும் படைகளையும் கணிசமான அளவு இந்தியா கொண்டுள்ள போதும் இதற்கு ஏற்ப தற்போது ஆயுதங்களை மேம்படுத்த நடவடிக்கைகளை எடுத்து வருகின்ற பெற்ற போதும் உடனடியாக ஏற்படக்கூடிய இருதரப்பு தாக்குதலுக்கு இந்தியா தயார் நிலையில் இல்லை என்பதே உண்மை இனிவரும் காலங்களில் மேம்படுத்தப்படும் ஆயுத பலத்தை கொண்டு இந்த நிலை மாற்றப்படுமா என்பது பொறுத்திருந்தே பார்க்க வேண்டியுள்ளது இது மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க